ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபார் சிஸ்டர்ஸ். பாகிஸ்தான் விமானப்படை அருங்காட்சியகத்தில் இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் சிறைப்பிடிக்கப்பட்டது போன்ற உருவபொம்மையை பாகிஸ்தான் அரசு வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானின் அட்டூழியம் எல்லை மீறியுள்ளதற்கு பல தரப்பிலும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நம் விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் பிப்ரவரியில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக MiG-22 ரக விமானத்தில் சென்றார். எதிர்பாராத விதமாக இவரது விமானம் தாக்குதலுக்கு ஆளானது. அபிநந்தன் பாகிஸ்தான் இராணுவம் வசம் சிக்கினார். இருதரப்பு பேச்சு மற்றும் சர்வதேச நாடுகள் தலையீட்டின் அடிப்படையில் 54 மணி நேரத்துக்கு பின் நம் இராணுவத்திடம் அபிநந்தனை பாக் அரசு ஒப்படைத்தது. இந்நிலையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான அன்வர் லோதி தன் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். இதில் அபிநந்தன் இந்திய விமானப்படை சீருடையுடன் நிற்பது போலவும் அவரை பாக் இராணுவ வீரர் ஒருவர் சிறைப்பிடித்திருப்பது போலவும் இரண்டு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த புகைப்படத்தை வெளியிட்டு அன்வர் லோதி கூறியுள்ளதாவது, கராச்சியில் உள்ள பாக் விமானப்படை அருங்காட்சியகத்தில் அபிநந்தன் சிறைப்பிடிக்கப்பட்டது போன்ற உருவ பொம்மை வைக்கப்பட்டுள்ளது. இது பார்ப்பதற்கு நன்றாக உள்ளது, ஆனால் அவர் டீ குடிப்பது போன்ற பொம்மையை வைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அபிநந்தன் பாக் இராணுவம் வசம் இருந்தபோது அவர் டீ சாப்பிடுவது போலவும் அவரிடம் பாகிஸ்தான் இராணுவத்தினர் கேள்விகள் கேட்பது போலவும் ஒரு வீடியோவை பாகிஸ்தான் அரசு வெளியிட்டிருந்தது. இதை குறிப்பிட்டு கிண்டலடிக்கும் வகையில்தான் லோதி அந்த கருத்தை பதிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பாகிஸ்தான் அரசின் இந்த எல்லை மீறிய அட்டூழியத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.